மிஸ்டர் சங்கரலிங்கம், உங்க விசாரணை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், முதலில் குற்றம் சாட்டப்பட்ட மிஸ் ரஞ்சனியை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. பர்மிஷன் கிராண்டட். ரஞ்சனி, ரஞ்சனி, ரஞ்சனி. வணக்கம் சார். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. மிஸ் ரஞ்சனி, நீங்க எத்தனை வருஷமா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? 6 வருஷமா. அப்போ அந்த டிபார்ட்மெண்டோட சட்டதிட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் வேணும்னே நீங்க அதை மீறி இருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களுக்கு யார சுடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் சார். ஆனா தேவைப்பட்ட குற்றவாளி தப்பிக்க கூடிய இக்கட்டான சூழ்நிலையில அவங்கள சொல்லானு பெர்மிஷன் இருக்கு. சரி, சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு? நான் அருணை கைது பண்றதுக்காக போனேன். ஆனா அவன் தப்பிச்சு ஓட பார்த்தான். அவன் தப்பிச்சு போயிட்டானா அவனையும் அவன் கேங்கையும் பிடிக்க முடியாம போயிடும். அந்த வேகத்துல தான் சார் அவன் முழங்கலை நோக்கி சுட்டேன். ஆனா அங்க எதிர்பாராத விதமா அவன் கீழே விழ அந்த குண்டு அவன் முதுகுல பாஞ்சிருச்சு. உடனே அவன் ஸ்பாட்ல விழுந்து செத்துட்டான். நோ, யூ ஆர் ராங். நீங்க அவனை குறி வச்சது முதுக பார்த்து தான். நான் சொல்றேன், நீங்க வேணும்னு தான் அவனை கொன்னிருக்கீங்க. அவனை கொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது சார். அப்ப கொல்ல வேண்டிய அவசியம் வந்தா நீங்க கொன்னிருப்பீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு இப்ப நான் நிரூபிக்கிறேன். யுவர் ஆனர், இந்த வழக்கில் மனித உரிமை கழகத்தின் மூலம் புகார் கொடுத்த மிஸ் உமாவை எனது தரப்பு சாட்சியாக விசாரிக்க அனுமதி கோருகிறேன். Yes, you can proceed. Thank you, Your Honor. உமா, உமா, உமா. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு உண்மை தவிர வேறு இல்லை. மிஸ் உமா, குற்றவாளி கூண்டுல நிக்கிற மிஸ் ரஞ்சனிய உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? சின்ன வயசுல இருந்தே தெரியும் சார். நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷனா? இல்ல சார், ரஞ்சனி எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்னு சொல்றதை விட எங்க அம்மா அவங்கள பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, நீங்க எப்படி நினைச்சீங்க? நானும் என் கூட பிறந்த அக்காவை தான் நினைச்சேன். ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். ரஞ்சனியால சுட்டு கொல்லப்பட்ட அருணை உங்களுக்கு தெரியுமா? அவரோட லவர். அப்போ அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் அவர் போதை மருந்து கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்னு மிஸ் ரஞ்சனி சொல்றாங்களே. இல்ல, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நோட் திஸ் பாயிண்ட், யுவர் ஆனர். நீங்க சொல்ற மாதிரி அவர் நல்லவர்னா மிஸ் ரஞ்சனி எதுக்காக அவரை கொலை பண்ணணும்? நான் அருணை லவ் பண்ணது எங்க அம்மாக்கு பிடிக்கல. நான் அருணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. நான் பிடிவாதமா இருக்கவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த விஷயம் ரஞ்சனிக்கும் தெரியும். எங்க அம்மா கிட்ட விஷயத்தை சொன்னதே ரஞ்சனி தான். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லது தானே பண்ணியிருக்காங்க. நான் கூட ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் முன்னாடி நடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்க அம்மாவோட வார்த்தை தீக்க என்னோட சந்தோஷத்தை கெடுக்க
நீ யாருன்னு சுட்டு கொண்டுட்டா இந்த ரஞ்சனி. அதாவது நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க அப்படிதானே? ஆமா. சரி, அருணை சுட்டு கொன்னது உங்க அம்மா சொல்லி மிஸ் ரஞ்சனி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அம்மா ரஞ்சனி கிட்ட கெஞ்சிருப்பாங்க. அருண் உயிரோட இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்க முடியாது. அதனால தன்னோட பவரை தப்பா யூஸ் பண்ணி நடு ரோட்ல அருணை சுட்டு கொண்டுட்டா இந்த ரஞ்சனி. இவ்வளவு சும்மா விடாதீங்க, தூக்கல போடுங்க, தூக்கல போடுங்க. ஆர்டர் 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 ஆர்டர். மிஸ் உமா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். யுவர் ஆனர், உமாவின் அம்மா மிஸ்ஸஸ் சங்கீதாவும் மிஸ் ரஞ்சனியும் குடும்ப நண்பர்கள். இந்த கல்யாணத்தை தடுக்க வேண்டும் என்றால் மிஸ் உமாவிடமே பேசி சமாதானப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த ரஞ்சனி ஒரு அப்பாவி மேல் வீண் பழியை சுமத்தி அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார். இவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எனி கிராஸ் க்வெஸ்சன் மிஸ் சத்யமூர்த்தி? எஸ் யுவர் ஆனர். மிஸ் உமா, உங்க காதல மிஸ்டர் அருண் ரொம்ப நல்லவர் அப்படிதானே? ஆமா. அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதானே? தெரியும். அவர் எங்க வேலை பார்த்தார்? என்னம்மா, நான் எங்க அவர் வேலை பார்த்தாருன்னு கேக்குறேன். அவர் ஒரு கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டார். பிசினஸ்? என்ன பிசினஸ்? உங்களதாம்மா கேக்குறேன், என்ன பிசினஸ்? தெரியல. ஸோ அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க சொன்னது போய் அப்படிதானே? சரி, அதை விடுங்க. நீங்க அருணை காதலிக்கிற விஷயத்த ரஞ்சினி கிட்ட எப்ப சொன்னீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 2 மாசமா இல்ல 3 மாசமா? 2 மாசத்துக்கு முன்னாடிதான். 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசத்துக்கு முன்னாடியா? சரி, நீங்க போகலாம், தேவைப்பட்டப்ப கூப்பிடுங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சத்யமூர்த்தி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. போக போக புரியும் யுவர் ஆனர். உங்களுக்கு மட்டுமல்ல யுவர் ஆனர், எங்களுக்கே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. என்ன மாதிரி ஒரு நல்ல லாயர் கிட்ட அவர் ஜூனியரா பிராக்டிஸ் எடுத்துட்டார்னா இந்த கோர்ட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், எனது அடுத்த சாட்சியாக கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டில் மிஸ் ரஞ்சனியோடு பணிபுரிகின்ற மிஸ்டர் சத்யாவை விசாரிக்க அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். சத்யா சத்யா சத்யா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. மிஸ்டர் சத்யா, மிஸ் ரஞ்சனியை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 6 வருஷமா தெரியும் சார். கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணோம். மிஸ் ரஞ்சனி டியூட்டியில் எப்படி? வெரி சின்சியர். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற டைப். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஹைதராபாத் ஆப்ரேஷனில் ஒரு பெரிய கும்பலை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒருத்தனை எமோஷனலாக அட்டாக் பண்ணி அந்த வாய்ப்பையை தவற விட்டாங்க சார். அப்போ ஏதோ எமோஷனலாக செஞ்சாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆனால் வேண்டாம் சார், நான் எதையும் சொல்ல விரும்பல. இதை பாருங்க, இது கோர்ட், நீங்கள் எதையுமே மறைக்கக்கூடாது. அந்த கும்பல்கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்கள தப்ப விட்டாங்களோன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த அருண் போதை மருந்து கடத்தல்காரன்னு சொல்கிறாங்களே, அது நிஜமா? அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது சார். அருணை பார்த்தேன்னு சொன்னதும் அவனை படமாக வரைஞ்சதும்
ரஞ்சனி தான் சார், எங்க டிபார்ட்மெண்ட்ல வேற யாரும் அருணை பார்த்தது கூட இல்லை சார். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அருண் ஒரு போதை மருந்து கடத்தல்காரன் என்பதற்காக அவனை பிடிப்பதற்காக சுட்டதாக மிஸ் ரஞ்சனி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அருண் ஒரு போதை மருந்து கடத்தல்காரன் என்பது மிஸ் ரஞ்சனியை தவிர வேற யாருக்குமே தெரியாது என்பது வேடிக்கையான விஷயம். இவரான மிஸ் ரஞ்சனியுடன் பணிபுரிந்த சத்யாவின் வாக்குமூலத்திலிருந்தே அவருடைய பகல் வேஷம் கலைந்து விட்டது என்பதை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் இவரானர். தட்ஸ் ஆல் இவரானர். எனி கிராஸ் க்வெஸ்சன் மிஸ்டர் சத்யமூர்த்தி? எஸ் யுவர் ஆனர். உங்க பேர் என்ன மிஸ்டர்? சத்யாவா? ஆமா சார். சத்யாவா இல்ல சத்யமா? இல்ல சத்யா தான். சத்யம் இல்ல. சத்யம் இல்ல. சத்யம் இல்லங்கறீங்க? இல்ல சத்யம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நான் சொன்னது தான் உண்மை. ஆனா என் பேர் சத்யா. அதான் கேட்டேன், உங்க பேர் சத்யா இல்லையா? ரஞ்சனி உங்களுக்கு அருணை படம் வரைஞ்சு காட்டினாங்க இல்லையா? ம், காட்டினாங்க சார். எப்போ? ஹைதராபாத் ஆபரேஷன் முடிஞ்சப்ப. ஹைதராபாத் ஆபரேஷன்? அது எப்போ? 3 மாசம் இருக்கு சார். 3 மாசம்? ஆமா சார். சரியா ஞாபகம் இருக்குதா? 3 மாசமா இல்ல 2 மாசமா இல்ல 1 மாசமா? இல்ல சார், 3 மாசம் தான் சார். ஷூர் 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 சார். யூ கேன் கோ. யுவர் ஆனர், அரசு தரப்பு சாட்சியங்கள் மூலமாகவே உங்க முன்னால ஒரு உண்மையை வைக்கிறேன். உமா தன் காதலன் அருணை பற்றி ரஞ்சனியிடம் சொன்னது 2 மாதத்திற்கு முன்னால். ஆனால் ரஞ்சனி குற்றவாளி அருணை படம் வரைந்து தன் அதிகாரிகளுக்கு காட்டியது 3 மாதத்துக்கு முன்னால். அதாவது உமாவின் காதலன் அருணை தனக்கு தெரியும் முன்பே குற்றவாளி அருணை படமாக வரைந்து காட்டியிருக்கிறார் ரஞ்சனி. சந்தர்ப்ப சூழ்நிலையினால் உமாவின் காதலன் தான் தான் தேடிக்கொண்டிருக்கும் குற்றவாளி என்று ரஞ்சனிக்கு தெரியாது. உமாவின் காதலன் பெயர் தெரியும், ஆனால் உருவம் தெரியாது. தான் தேடும் குற்றவாளியின் உருவம் மட்டும் தெரியும், ஆனால் பெயர் தெரியாது. இருவரும் ஒன்று என்று தெரியும் பொழுது தன் தங்கையின் வாழ்க்கையை மேம்பட வேண்டி அந்த குற்றவாளியை எப்படி பிடித்தே தீர வேண்டும் என்று உறுதி பூண்டாள் ரஞ்சனி. அந்த முயற்சியின் விளைவு இதோ குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. இதிலிருந்தே அருண் ஒரு கடத்தல்காரன் என்று தெரிந்திருக்கும். தேங்க்யூ. ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். போலீஸ் ரெக்கார்டுகளிலோ கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டுகளிலோ அருண் ஒரு கடத்தல்காரன் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அண்ணா சொல்லுங்கண்ணா, பாட்டு கொண்டு அந்த பையன் எப்படி வந்தாலும் பிடிச்சிடறேன். சத்தம் பாரு, எங்கட ஓடுற அருண் கடத்தல்காரன் என்று குற்றவாளியாக கருதப்படும் மிஸ் ரஞ்சனி அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அதே அவர்கள் சொல்வது உண்மை என்றால் அவனை உயிரோடு பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தியிருக்கலாமே. ஆனால் அதை செய்யாமல் அவனை சுட்டுக்கொள்ள அவசியம் என்ன? ஆகவே அவன் கடத்தல்காரனாக இருக்க முடியாது. இல்லை என்றால் அவன் கடத்தல்காரனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கும் தனக்கும் தெரிந்த உறவு வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிஸ் ரஞ்சனி கவனத்துடன் இருந்திருக்கிறார். ஆக சுலபமாக அரெஸ்ட் செய்யப்பட வேண்டிய ஒருவனை இவர் சுட்டுக் கொன்று விட்டார். எனவே அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வழங்குமாறு கரம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முதலில் அருண் கடத்தல்காரனே இல்லை என்றார்,
ஒருவேளை இப்பொழுது கடத்தல் காரணமாகவும் இருந்திருக்கலாம் என்கிறார். கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார். அடுத்ததாக அவர் கடத்தல்காரன்தான் இருந்தாலும் ரஞ்சனிக்கு தண்டனை கொடுங்களேன் என்று கெஞ்சினாலும் கெஞ்சலாம். இப்ப கோட்டை விட்டதை அடுத்த சாட்சியை மூலமாகவாவது பிடிக்கட்டும். யார் கோட்டை விட்டது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா உண்மைகளும் தெரிந்துவிடும். இவரான எனது அடுத்த சாட்சியாக சம்பவம் நடந்த இடத்தில் மிஸ் ரஞ்சனியுடன் பணிபுரிந்த மனோஜ் சந்திரன் இருவரையும் விசாரிக்க கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள். மனோஜ் சங்கர், மனோஜ் சங்கர், மனோஜ் சங்கர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்டர் மனோஜ் சங்கர், சம்பவம் நடந்த இடத்துல நீங்க இருந்தீங்கல்ல? ஆமா சார். ரஞ்சனி அருணை ஷூட் பண்ணும்போது அருண் கையில் ஏதாவது ஆயுதம் இருந்துச்சா? இல்லை சார். நீங்கள் போய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. ஆயுதம் எதுவும் அருண்கிட்ட இல்லை சார். ஸோ அருண் மிஸ் ரஞ்சனியையோ உங்களையோ கொல்ல முயற்சி பண்ணலை அப்படி தானே? ஆமாம் சார், அவள் தப்பிச்சு விட தான் முயற்சி பண்ணலாம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். தற்காப்புக்காக ஒரு குற்றவாளியை சூட அதிகாரம் இருந்தும் தற்காப்புக்கு அவசியம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட மிஸ் ரஞ்சனி அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார். மிஸ்டர் மனோஜ், அருண் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வீட்டிலேயோ அல்ல அவர் பாக்கெட்லேயோ போதை மருந்து ஏதாவது எடுத்தீங்களா? இல்லை சார். போதை மருந்து கடத்தினவர் வீட்டில் போதை மருந்து எடுக்கலை, இறந்ததுக்கு அப்புறம் அவர் பாக்கெட்டில் போதை மருந்தும் இல்லை. அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போதை மருந்து கடத்தப்படலை. அப்படி இருந்தோம் அருணை சுட்டு கொண்டிருக்கிறார் ரஞ்சனி. ஸோ இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பது உடன் இருப்பவர்களின் சாட்சிகளின் மூலமே தெளிவாக தெரிகிறது. எனி கிராஸ் க்வெஸ்சன் மிஸ்டர் சத்யமூர்த்தி? நோ யுவர் ஆனர். நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், தன் சுயநலத்திற்காக குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாதவரை இந்த ரஞ்சனி சுட்டுக் கொண்டிருக்கிறார். தன் அதிகாரத்தால் எதையும் மறைத்து விடலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு. ஆனால் நீதியின் கண்களை மறைக்க முடியாதல்லவா? அருண் ஒரு போதை மருந்து கடத்தல்காரன் என்பதை உறுதியாக ஆதாரத்துடன் நிரூபிக்க கால அவகாசம் கொடுத்திருந்தும் அவரால் அதை நிரூபிக்க முடியவில்லை. அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒரு உயிரை கொன்ற ரஞ்சனிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரான மிஸ்டர் சத்யமூர்த்தி, அருண் போதை மருந்து கடத்தல்காரர் என்பதற்கு வேறு வலுவான ஆதாரம் இருக்கா? நோ யுவரானர்.